ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன ஜோதிடர். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்கரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க, அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. பட் ஒவ்வொருத்தருக்கும் சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்லேயே அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4, 4ல் சனி பகவான் இருந்து உடல்நல ரீதியாகவும் வண்டி வாகனங்களில் கண்டங்களும் செய்துக்கிட்டே இருந்தார். இப்போ அதனால் உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சனி வக்ர நிவர்த்தி இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆகிடுச்சு. இப்போ வரக்கூடிய 4/11 சனி வக்ர நிவர்த்தி ஆகி அவருடைய வீட்டில் அவர் பலம் பெற்றார். பலம் பெறுறதோடு இல்லாமல் ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு. அப்போ இந்த 4 அப்படின்றத பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்களில் செல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க பொது போக்குவரத்து, அதாகப்பட்டது பஸ்ஸு, ட்ரெயின், பிளேனு போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால மருத்துவத்துறை விரயங்கள் நிறையா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி என்னால் போக முடியாது சாமி, என்னோடய ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் இருக்குது, ஒரு 3 கிலோமீட்ரு, இதுக்கு நான் என்னோடய 2-வீலரில் தான் போகணும் அப்படின்னு சிறக்கிறவங்க ரேஷ் டிரைவிங் பண்ணாமல் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே போல் வண்டி வாகனங்களை ரொம்ப எச்சரிக்கையாக போங்க. எதவாக போனீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இதை தவிர உங்களுடைய ராசியை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். பிரகஸ்பதி குரு பகவான் பார்த்தாச்சு, ராசியை பார்த்தாச்சு அப்படின்னாலே சுயமுயற்சி 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 சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். எப்போ ஒருத்தனுக்கு சுயமுயற்சி வெற்றி பெற முடியும் அப்படின்னாக்க, நானும் ரொம்ப நாளாக அடிமை வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சாமி, அங்கே ஒன்றும் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை. வாங்குகிறேன், சம்பளம் வாங்குகிறேன், செலவழிக்கிறேன், அவ்வளோதானே தவிர ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. நான் தனியாக எடுத்து அந்த தொழிலை செய்யலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கிற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தனியாகவே எடுத்து இந்த தொழில் செய்யக்கூடிய முயற்சி எடுத்தாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா தனக்காரனான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறனால சுயமுயற்சி. அப்போ இதுவரையிலும் அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்கள் என்ன தொழில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாக்க, ரியல் எஸ்டேட் தொடர்புடைய தொழில்கள். இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்கறது, விலைக்கு இடம் வாங்கி கொடுக்கறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் தொழில்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர 3ஆம் இடமான மகரத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். 3 அப்படின்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு பண்ணுறோம், நம்ம இப்போ சிஏ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க சிஏல வெற்றி பெறணும் அப்படின்னாக்க முயற்சி 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 வேணும். அதே போல் இது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு போன்ற பிஹெச்டி போன்ற உயர்கல்விக்கு முயற்சி எடுத்தோம்னாக்க அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி பகவானோட 100 வீடு மகரம், அதை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கல்விக்காக இருக்கட்டும், அது வேலைக்காக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியுடைய 100வீடான மேஷத்தை பார்க்குற. அது மேஷம் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் வீடு, இந்த ராசிக்கு 6ஆம் வீடு. 6ஆம் வீடு அப்படின்றது நீண்ட நாட்களாக உத்தியோகம் இல்லை, உத்தியோகமே கிடைக்கல, படித்த படிப்புக்கு எந்த வேலையும் கிடைக்கல, நானும் சும்மா சுற்றிக்கிட்டு வீட்டில் அவப்பெயர்களே வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி கிடைக்கிறதுனால இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் தொடர்புடைய பிஇ படித்தவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பணி நிரந்தரம் இல்லாமலே இருந்துட்டுருக்கேன் சாமி, நானும் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், எனக்கு உண்டான ரெகனைசும் கிடைக்கல, பணி நிரந்தரமும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு
பணியில் நிரந்தரத்தன்மை கிடைக்கக்கூடிய வேண்டிய அதாவது கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டங்கள்னு சொல்லலாம். அடுத்தது ராசியுடைய 11 இடமான கன்னிய பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். நானும் ரொம்ப நாளாக தொழில் செஞ்சிட்ருக்கேன் சாமி, எங்கள் வீட்டுக்காரங்க கச்சேரிக்கு போகிறாருன்ற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பிரகஸ்பதியான தனக்காரனான குரு பார்க்குறதுனால இதுவரையிலும் தொழிலில் ஏற்பட்டிருந்த சுணக்கம் முடக்கம் தொழிலில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வையினாலையும் 4 இடத்துல உள்ள சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனாலையும் தொழிலில் தொடர் முன்னேற்றமும் தொடர் லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரும்பொழுது தான் திருமணம் ஏற்படும். இப்போ அர்த்தாசிரம சனி நடக்குது, பிரகஸ்பதியான குரு பகவானே ராசியை பார்க்குறாரு. அப்போ வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சு. அப்போ குருபலம் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியை சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு இத்தனை நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு. அந்த தடையும் தாமதமும் வியாழன் நோக்கு என்கின்ற குருபலத்தினாலையும் அர்த்தாசிரம சனியும் நடக்கிறதுனாலையும் திருமணத்துக்குண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானம்ன்றது 3 இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அது ஆணுக்கு வீரியஸ்தானம் ஆகிறதுனாலையும் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி எப்பொழுதுமே குழல் இனிது யாழ் இனிது மக்கள் குழல் மழலை சொல் கேளாதோர் அப்படிம்போம். அப்போ இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வம்சம் விருத்தி என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் குடியிருந்தவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் மனைவியை இழந்தவங்களோ கணவனை இழந்தவங்களுக்கோ 2வது திருமணத்திற்காக முயற்சி பண்ணினா அது வெற்றி கிடைக்கும். ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 5 பார்வையினால் கன்னியா ராசியை பார்க்குறார். அது உங்களுக்கு ராசிக்கு 11 இடம். ஜோதிட சாஸ்திரத்துப்படி 11 இடம் அப்படின்றது 2வது தார அமைப்பு அப்படின்னு பேர். அப்போ தனக்காரகன் பார்க்கறதுனால கண்டிப்பாக 2வது தாரத்திற்காக பார்க்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கும் முயற்சிகள் எடுத்தாக்க இந்த காலகட்டங்களில் 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நீண்ட நாட்களாக புகழ் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம செய்கிறதுக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன எதிர்பார்ப்போம், க்ரெடிபிலிட்டி அப்படின்னு எதிர்பார்ப்போம். க்ரெடிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பதவி உயர்வு பண வரவு. நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி, மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சாமி, ஆனால் அதற்குண்டான எனக்கு உண்டான பதவி உயர்வு எதுவுமே கிடைக்கவே இல்லையே சாமி, ஏன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக பணி பாதுகாப்பும் பணி நிரந்தரத்தன்மையும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வரவிட வேண்டியது ஒரு ட்ரிப்பு திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள சமயபுரத்துக்கு போயிட்டு சமயபுரம் அம்மனுக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் என்ன, அவர் இன்னும் சனி பகவான் அந்த இடத்துல கும்பத்தில் இருக்கிறது சற்றே குழைய மார்ச் மாதம் 2026 வரலாம் இருக்கார் வாக்கியப்படி. அதனால் இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேக திரவியங்களை குடிச்சிட்டு வந்தாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட போல பனி போல விளக்குமா விளக்கும். சரி சாமி, எனக்கு அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மந்திரங்களை நான் உச்சாரணம் பண்ணினேன்னா வர பிரச்சனை சமாளிக்க முடியுமே, அதை மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார். இது நம்மளோட அந்த யூடியூப்பில் கடைசியில் ஸ்லைடாகவே போடுவோம். இதை சனிக்கிழமை 54 முறை படிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல விலகுமா விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலம் யோகமான காலம்னு சொல்லலாமா, யோகமான காலம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 4 இடத்துல சனி பகவான் சனி பயிற்சியாகி வக்ரமாகி இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 4 இடத்துல இருந்துட்டு உங்கள் ராசியை அவர் பார்க்குறார், உங்கள் ராசியை அவர் பார்க்குறார். ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு 4 இருந்த சனி பகவான் இருக்கக்கூடிய சனி பகவான்
ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார். அதன் பிறகு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ இருக்கக்கூடிய இடமும் பார்வை பெற்ற இடங்களுடைய பலன்களையும் விரிவாக இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாசம சனின்ற போது அஷ்டம சனியில பாதி, அதுதான உண்மை. அப்போ அர்த்தாசம சனி என்றால் நான்கிலே சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு விஷயமோ மனை விஷயமோ இடம் வாங்கியிருப்பீங்க, அதில் சில வில்லங்கங்கள் வந்து பிரச்சனை வந்திருக்கும், சரியான முறையில் வாங்கியிருக்க மாட்டீங்க. அது இல்லாமல் வீடு கட்டின்றிருப்பீங்க, நின்று போயிடும் பாதியிலே, அதுக்கப்புறம் தொடர முடியாத சூழ்நிலையாக இருக்கும். நல்ல பழகின நட்புகள்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க, நல்ல சொந்தக்காரங்க இருப்பாங்க, கூட உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்களுமே வேலைக்கு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. இது மாதிரிலாம் நடக்கும் ஆளில் இருந்தார்னா. அதன் பிறகு வக்கரம் பெற்ற பிறகு இதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ திருப்பி பழையபடி பழைய குருடி கதவை திருடின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போது நாலாம் இடத்துல அந்த சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கனால வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டா இருப்போம், திருப்பி பழையபடி அந்த நாலாம் இடத்து பலன் தான் அவர் கொடுத்து ஆகணும், அதுதான் நீதி. அப்போது அந்த கொஞ்சம் கட்டியிருப்பீங்க வீடு, திருப்பி தொடர்ந்துருப்பீங்க, திருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரகிளுங்க ஆகிடும், அது மாதிரி நிற்கும். அதே மாதிரி இடம் வாங்கி போட்ட விஷயத்தில் அப்படி தான் பிரச்சனை நிற்கும், விற்க முடியாமல் இருக்கும். அந்த இடத்த புதுசாக வாங்க ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க, திருப்பி பணத்தை ரெடி பண்ணி வாங்கணும்னு நினைப்பீங்க, அந்த பணம் கிடைக்காமல் போயிடும். அவங்க பார்த்துட்டு சில பேர் சரி வெயிட் பண்ணுறவங்க, சில பேர் இல்லை இல்லை இந்த பணத்தை நீங்கள் வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன், வேறு யாருக்காக கொடுத்துறேன் அப்படின்வாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. இருந்தாலும் ஒரு நன்மையும் நடக்கும். பொதுவாகவே சனி பகவான் வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கார். உங்கள் ராசிபதி செவ்வாய் கொஞ்சம் பகை பெற்றிருக்கனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இருந்தாலும் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழக்கு ஏற்பட்டு ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரும். உங்களுக்கு அப்படி தான் இப்போ நடக்க போகுது. உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் செக்கப் பண்ணிடணும், உடம்பை செக்கப் பண்ணிடணும், மருத்துவ பரிசோதனை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அப்பப்போ பார்த்துக்கணும். இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியவே அவர் பார்க்கறனால அடிக்கடி சோம்பலாக இருப்பீங்க, எந்த ஒரு வேலையுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, கோர்ட்டில் கேஸ் வாய்தா போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி, அது ஏன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை வரும்போது அப்படி தான் நடக்கும். ஒரு மந்தமாக இருக்கும், ஒரு டிலேயாக இருப்பீங்க, இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை நாளைக்கு பார்த்துக்கலான்வீங்க, அப்படி தான் ஒரு தொடர்கதையாக இருக்கும் வாழ்க்கை. அப்போ அதுலேருந்து நீங்கள் மீண்டு தான் வரணும். அதுக்கு தானே இந்த மாதிரி இப்போல்லாம் சொல்லிட்டு வரும். அப்போது முயற்சி எடுக்கணும், சுறுசுறுப்பை உண்டாக பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாலு பேர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருக்கணும், நாலு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்கணும், மீறி செய்யணும். இதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. வீட்டிலே அமர்ந்து உட்காந்தா என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது கஷ்டமான காலங்களில் நம்ம என்ன செய்யணும், வீட்டிலேருந்து வெளியே போகும்போது அருகாமையில் உள்ள கோவிலோ இல்லை குலதெய்வம் சதைவம் இருந்தால் அவங்கள வணங்கிட்டு போகலாம், தப்பு கிடையாது. அதுக்கு தானே பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செஞ்சுட்டு போகும்போது கண்டிப்பாக நல்லா நடக்கும். இப்போ ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறோம், ஒரு சகுனம் சரியில்லைனாக்கா அந்த காலத்தில் அப்படி தான், சகுனம் சரியில்லைனா உடனே ஒரு கோவிலுக்கு போயிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் விஷயம், சிம்பிள் முடிஞ்சது. அது மாதிரி தான் நீங்களும் செய்யணும். அதுக்காக தான் இப்படி சொல்லிருக்கேன். அப்போது கோயிலுக்கு போயிட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக. அதுக்கு தானே அந்த கோயில் கட்டி வச்சுருக்கு, கோயிலெலாம் சும்மாலாம் கட்டி வைக்கல. நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வியலில் ஒரு அங்கம் தான் அந்த கோவில். நம்ம உடம்புடைய பாகத்தெல்லாமே அந்த கோவிலில் சொல்லப்பட்டிருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். நம்மளுடைய இருதயம் இருக்கிற இடம் தான் அந்த மூல கருவறைன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அதனால அது மாதிரி செய்யலாம், தப்பு கிடையாது. கோயில் போயிட்டு அப்புறம் போகலாம். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி நவம்பர் 15 பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. இந்த சனி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்து சனி, அதாவது 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த சனி வந்து நல்லதா அப்படின்னா கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருந்தாலும் சமாளிச்சிட முடியும். எதையும் சமாளிக்கக்கூடிய நபர்கள் தானே விருச்சக ராசிக்காரங்க, அதனால் கண்டிப்பாக சமாளிச்சிட முடியும். கொஞ்ச நாள் தான் இந்த சனியுடைய பார்வை வந்து உங்களுக்கு எங்கன்னா உங்களுடைய ராசிலே பார்க்குறாரு, பிளஸ் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ எந்த பாதிப்புமே கிடையாது. பாதிப்பு எல்லாமே உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது அதிக உழைப்பை போட போட உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அதை மட்டும் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன்.
அதாவது நீங்கள் தொழிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தடைகள் வருமானா, ஆஞ்சநேயன் வழிபாடு பண்ணுங்கள், தடைகள் வராது. சனியோடைய பார்வை இருந்தாலே கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் தாமதப்படுத்தும், தடையை உண்டு பண்ணாது. கிடைக்க வேண்டியது வந்து திங்கக்கிழமை ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பதிலாக வியாழக்கிழமை கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் தடைகள் தாமதங்கள் ஆகலாமே தவிர தடைகள் வராது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உண்டு. தொழிலுக்காக நல்ல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலுக்காக கட்டடம் கட்ட அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. தொழில நல்ல வருமானமும் உறுதியாக உண்டு. தொழில் மூலமா நல்ல ஆதாயம், நிரந்தர வருமானம், நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். கஸ்டமர் கிட்ட அணுகுமுறையை கொஞ்சம் மாத்திக்கணும். ரொம்ப பொறுமையான சில விஷயங்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டாலே அது வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ் உண்டு பண்ணும். உங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு நீங்க அமைதியா கடந்து போக பழகிட்டீங்கன்னா தொட்டதெல்லாமே சக்சஸ் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பட்டும் படாமல் இருந்துருவீங்க, உங்களுடைய வேலையில் கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் இந்த சனி வந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுவார். ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லாத விஷயங்களை சொன்னதாக திரிச்சு உங்கள் மேலே கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை சனி உண்டு பண்ணிடுவார். ஏன்னா சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரை டேமேஜ் பண்ணுறது. சனி வந்து எக்கனாமிக்கலாக நல்ல நிறைய விஷயங்களை கொடுப்பாரு, அதே நேரத்தில் உங்களுடைய பேர், ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாமே பிரேக் பண்ணி விடுறதுக்கு பார்ப்பாரு. ஸோ அதனால் கவனம் தேவை. அதே மாதிரி நீங்கள் யார்ட்டு கம்யூனிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதுவும் கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னா படித்து பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி செக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியாமல் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் ரொம்ப பார்த்து பண்ணணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட வேலைகளை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறது, மற்றவங்களை காட்டிலும் நல்ல டேலண்ட்டாக பண்ணுறது, இதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களை நினச்சி மற்றவங்க பொறாமப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த பொறாமை வந்து பழி வாங்கக்கூடிய எண்ணமாக மாறுறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அந்த பழி வாங்கலுக்கு நீங்கள் ஆளாகப்படுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா நிறுத்தி நிதானமாக பேசுங்க. நீங்கள் இல்லாத பட்சத்தில் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறீங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணி அது ஒரு பெரிய மைனஸாக காமிச்சு உங்களுடைய ப்ரொமோஷனை தடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும். ஸோ கவனமாக இருங்க. அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்டது, வேலை பார்த்து பார்த்து உங்களுக்கு டயர்டாகி உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க அவங்களோட குடும்பத்துக்காக அதிகமாக உழைப்பாங்க. ஆனால் அதுக்குண்டான ரெககனைஸ் வந்து குடும்ப நபர்களால் எப்பவுமே கிடைக்காது. இது வந்து பழகிக்கிறது நல்லது தான். எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்காமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை எப்பவுமே கொடுக்காது. நாலாம் இடத்துல இருக்கிறனால வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிப்பில் கவனம் வந்து வரவே வராது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய கவனச்சிதறல்கள் ஏற்படும். விருச்சக ராசிக்காரங்க வந்து சிவன் வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சனிக்கிழமை கால பைரவரை போய் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். படிப்பில் நல்ல ஆர்வம் வரத்துக்கு கால பைரவருக்கு செவ்வரளி பூ போட்டு வந்து ரொம்ப ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள். படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள் வந்து அதாவது படிக்கிறத தாண்டி சில வேறு சில விஷயங்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. படித்தா மட்டும்தான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்தா மட்டும்தான் நல்லது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்க அமைப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து இந்த சனி வந்து வக்ர நிவர்த்தியானனால அரசாங்க பதவிகளுக்காக போட்டித் தேர்வுகள் நடந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த சனி வந்து நாலாம் இடத்துல இருக்கனால அரசாங்க பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் போடக்கூடிய முயற்சியும் மிகப்பெரிய பங்காக தான் இருக்கணும். அதே மாதிரி நல்ல உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. வீடு கட்டக்கூடியது, ஆல்ரெடி வீடு கட்டிட்டு இருந்து ஏதாவது ஒரு காரணங்களால் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு,
புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஏற்கனவே இருக்க வண்டியை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடியது, அதுக்கு லோன் எடுக்கலாமானா கண்டிப்பாக எடுங்க. உங்களுடைய வருமானத்தில் 30% மட்டும் லோன் எடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க வந்து கலத்தரம், அதாவது லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப கவனமாக பேசணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படலாம். அதனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியை வந்து ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. இது இல்லை அப்படின்னா தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இது எல்லாமே வரும். அது தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும். அந்த மன உளைச்சல் வந்து மனோவியாதியாகவோ அல்லது உடல்நிலை பாதிப்பையோ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும், தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. அதனால் பெற்றோர்களுடைய உடல்நிலையில் உங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்தணும். பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விலங்கெல்லாம் நீங்கி, அது சார்ந்த உங்களுக்கு வருமானமோ அல்லது சொத்து சேர்க்கையோ கண்டிப்பாக உண்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. அதனால் வீட்டில் ரொம்ப ஏஜான பீப்புள்ஸ்க்கு உடனே ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே பார்க்கறது நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடியது, திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருந்தாலும் திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு அந்த ப்ரொமோஷன் உங்களை தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய உழைப்பு எப்போவுமே வீண் போகாது. உங்களுடைய உழைப்பை அங்கீகரித்து அதுக்குண்டான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பரான டைமு. மக்களுடைய ஆதரவு வந்து பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான பலன்கள், திடீர்னு ஒரு கட்சியிலேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கறது, பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறது, உங்களுடைய பேரும் புகழும் வந்து பெரிய லெவலில் பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு உண்டு. அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போது எந்த இடத்துக்கு போகிற தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ வெளியில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு போகணும். எங்கே போகிறீங்க, எந்த டைமுக்கு வரீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா உடனே அதுக்கு செவிசாய்க்காமல் அது எந்த ஊரில் எங்கே யார் எப்படி அப்படிங்கிறத அதை பற்றி அலசு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்றுக்கிறது நல்லது. நெகட்டிவான பப்ளிசிட்டி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பிளாக் மார்க்காக மாறுறதுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். மற்றபடி பாராட்டு அங்கீகார பரிசு எல்லாமே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. பொதுவாகவே விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி இது வந்து வக்ர நிவர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய சாதகமான பலன்கள், உங்களுடைய எக்கனாமிக்கல் லெவல் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம். அதே நேரத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியும் சாதகமான அமைப்பு மட்டுமே இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.